வணக்க நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசு வழங்கும் இலவச தையல் மிஷின் பெறுவது எப்படி அப்படின்றத முழு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது யார் யார் தகுதி உடையவர்கள், யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், என்னென்ன ஆவணங்கள் வேணும், விண்ணப்பம் எங்கே கிடைக்கும், விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து எங்கே கொடுக்க வேண்டும், விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் ஆகிய முழு விவரத்தை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு செல்வதற்கு முன்னாடி, நம்மளுடைய மக்கள் சேவகன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வீடியோவை பிடிச்சிருந்தால் அதிக அளவு லைக் கொடுங்க, அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களை நான் உடனே தீர்த்து வைக்கிறேன். அப்படி முடியலனாலும் சண்டே 4 to 5 உங்களுக்கு லைவில் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கிறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு அறிவித்துள்ள இலவச தையல் இயந்திரம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக நலத்துறையில் வாயிலாக செயல்படும் சத்தியவாணி முத்து அம்மையார் அவர்களின் நினைவாக தமிழக அரசால் இலவசமாக வழங்கப்படும் தையல் இயந்திரத்தை பெற தகுதியான பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், ஏழை பெண்கள், இவர்கள் அனைவரும் இந்த சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு மின் மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம் இலவசமாக வழங்கப்பட உள்ளது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்னென்ன ஆவணம் தேவைன்னு கேட்டிங்கன்னா, வயது சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வருமான சான்றிதழ், ஆதார் அட்டை, அனுபவச் சான்று, மொபைல் எண், சொந்த கையொப்பம், சாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், உடல் ஊனமுற்றோர் சான்றிதழ், கணவனால் கைவிடப்பட்டோர் அல்லது உதவி சான்றிதழ். இது பார்த்திங்கன்னா, அதாவது ஊனமுற்றோர் சான்றிதழ் வந்து ஊனமுற்றோர்களுக்கு, கணவனால் கைவிடப்பட்டோர் வந்து அவங்களுக்கு, அதாவது இது எல்லாருக்கும் பொருந்தாது. யார் யார் இது எலிஜிபிள்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சான்று கண்டிப்பாக வேணும். இது மொத்தமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய குறிப்பாக முகவரி தமிழ்நாட்டில் இருத்தல் வேண்டும், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சான்றிதழை உங்களது கிராம நிர்வாக அலுவலரிடம் நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரின் வயது பார்த்திங்கன்னா, 18 to 40 வயதுக்குள் மிகாமல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 40 மேலே வந்து இதில் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலம் பயிற்சி பெறப்பட்ட சான்றிதழ்களையும் ஒரு ஆவணமாக சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உங்கள் மாவட்டத்தில் உள்ள சமூக நலத்துறை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூக நலத்துறை வளாகம் உங்கள் மாவட்டத்தின் பெயர், உங்கள் மாவட்டத்தில் சமூக நலத்துறை வளாகத்தில் இருக்கிற சமூக நலத்துறைக்கு நீங்கள் போயிட்டு ஃபார்மை வாங்கிக்கலாம், இல்லை நேரில் கூட கொடுக்கலாம் என்ற முகவரிக்கு தபால் மூலமாகவோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அல்லது நேரில் சென்றும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சமூக நலத்துறையை அணுக வேண்டிய அலுவலகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபார்ம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமூக நலத்துறை அலுவலகத்துலேயும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பூர்த்தி பண்ணி கொடுக்கலாம். அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத இப்போது பார்க்கலாம். இதுதாங்க அந்த ஃபார்மு, சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், நலிவுற்ற மகளிர் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கான இலவச தையல் இயந்திரம் வழங்கும் விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெட்லைன்லேயே. அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, கடவுச்சீட்டு அளவு புகைப்படம், அதாவது ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து அங்கே ஒட்டணும். அதுக்கப்புறம் மனுதாரர் பெயர், யாருக்கு நீங்கள் தையல் மிஷின் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயர் ஒன்று,
ஒன்றாம் நம்பரில் மனுதாரர் பெயரில் எழுதிக்கணும். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கணவன் அல்லது தந்தை பெயர், அது வந்து எழுதிக்கிங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா முழு முகவரி, உங்களுடைய கிராமத்துடைய முகவரியை ஃபுல்லாக எழுதிக்கிங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, வயதோடு கேட்குறாங்க, அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா விதவையாக, கணவனால் கைவிடப்பட்டவரா, இல்லை நலிவுற்ற மகளிரா, இல்லை ஊனமுற்றவராக கேட்குறாங்க. அதில் நீங்கள் எந்த கேட்டகிரியோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கிங்க. இது எல்லாமே படித்து பார்த்து கவனமாக எழுதுங்க, அதான் முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்க சான்றிதழுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது விதவையாக கணவர், அதுக்கான சான்றிதழ் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் என்ன சான்றிதழ் வைக்க போகிறீங்களோ அதை எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனம் ஜாதி, தாழ்த்தப்பட்டவர், மலை சாதியினர், பிற்பட்டவர் மற்றும் முற்பட்டவர், இதில் வந்து என்ன சாதியும் நீங்கள் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருட வருமானம், தாசில்தார் சான்றிதழுடன், அதாவது வருட வருமானம் பார்த்தீங்கன்னா 72,000த்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் எழுதிக்கிங்க. தாசில்தாராண்ட நீங்கள் வருமான சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாவது தையல் பயிற்சி பெற்றமைக்குரிய அத்தாட்சி உரிய நிறுவன ஆசிரியரிடமிருந்து 6 மாத காலத்திற்கு, அதாவது நீங்கள் தையல் பயிற்சி பெற்றிருக்கணும், 6 மாத காலமாவது பெற்றிருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கே தையல் கிளாஸ் முடிச்சிங்களோ அந்த சர்டிஃபிகேட் வந்து இதில் பதிவு பண்ண சொல்கிறாங்க, அதையும் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாவது பார்த்தீங்கன்னா இலவச தையல் இயந்திரம் கேட்டு முன்பு விண்ணப்பித்திருந்தால் அதன் முழு விவரம், இதுக்கு முன்னாடி நீங்கள் விண்ணப்பித்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துங்க, இருந்துச்சுன்னா அதுக்கான விவரத்தை எழுதிக்கிங்க. அப்புறம் ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா வேறு துறையில் இலவச தையல் இயந்திரம் பெற்றிருந்தால் அதன் முழு விவரம், அதாவது அரசு துறை இல்லாமல் வேறு ஏதாச்சும் நிறுவனங்களோ இல்லை சமூக நிறுவனங்களோ யாராச்சும் உங்களுக்கு தையல் நிறுவனம் தையல் மிஷின் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் வாங்கியிருந்தால் ஆம்னு எழுதுங்க, இல்லைனா இல்லை அப்படின்னு எழுதிருங்க. அப்புறம் பத்தாவது பார்த்தீங்கன்னா குறிப்புரை, நீங்கள் என்ன தகுதியின் கீழ் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு ஒரு குறிப்பாக வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா மனுதாரர் கையொப்பம், உங்கள் விண்ணப்பதாரருடைய கையொப்பத்தை அங்கே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்புன்னு சொல்லிட்டு வரிசை எண் 4, 5, 6 மற்றும் 7 சான்றிதழ்கள், நகல்கள் மட்டும் அரசு பதிவு பெற்ற நபரிடம் ஒப்புதல் பெற்று மனுவில் இணைத்தல் வேண்டும், அசல் சான்றிதழ் இணைக்கக்கூடாது, அதாவது இதில் வந்து ஒரிஜினலில் வைக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக ஜெராக்ஸ் எடுத்து அட்ரஸ்டேஷன், அதாவது அரசு பதிவு பெற்ற அலுவலரிடம் வந்து அட்ரஸ்டேஷன் வாங்கி மனுவில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ தான் மனு வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் மனுவில் 2வது பேஜ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இணைக்க வேண்டிய ஆவணங்களை பற்றி டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க, அதாவது வருமான சான்று சொன்னல 72,000த்துக்குள்ளே இருக்கணும், வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்று வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது ரேஷன் கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா தையல் பயிற்சி சான்று, பதிவு செய்யப்பட்ட தையல் நிறுவனத்திலிருந்து பெறப்பட்டதாக 6 மாத கால பயிற்சி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது வயது சான்று, 20 முதல் 40 வயது வரை அல்லது கல்வி சான்று அல்லது பிறப்பு சான்று, இது ஏதாச்சும் ஒன்று அட்டாச் பண்ணலாம் வயதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது பார்த்தீங்கன்னா சாதி சான்று, நீங்கள் என்ன சாதி அப்படின்றதுக்கு அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. 6வது பார்த்தீங்கன்னா கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அளவு, மனுதாரரின் கலர் புகைப்படம், அந்த மனுவில் ஓட்டுறதுக்கு கூட கவர்லேயும் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், ஆதரவற்ற மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பெயர் சான்று நகல், இது வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த விதவையாக இல்லை மாற்றுத்திறனாளி அந்த சான்று இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய நகல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதார் அட்டை நகல், அதுக்கப்புறம் குடும்ப அட்டை நகல், அப்புறம் பார்த்தீங்கன்னா சான்றொப்பம் செய்யப்பட வேண்டும், அதாவது அட்டஸ்டேஷன் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படிவத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி தகுதி வாய்ந்த நபர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உங்கள் ஊரில் இதுபோல் தகுதி வாய்ந்தவர்கள் தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு தெரியப்படுத்தி அப்ளை பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு தையல் மிஷின் கிடைக்கும். இந்த வீடியோவை அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதுபோல் அடுத்த ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மக்கள் சேவகன். நன்றி, வணக்கம்.